எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய நல்லாசியுடன் துறைமுக பகுதிக்கு உட்பட்ட சாலைகள் மற்றும் மழைநீர் கால்வாய்கள் என்று சட்டப்பேரவை உட்பட்ட மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நிதியும் மாநகராட்சியினுடைய மூலதன நிதியும் இணைந்து சுமார் 17 பணிகளுக்கு 6,06,00,000 ரூபாய் செலவில் இன்று காலை இந்த பணிகளை துவக்குகின்ற நடவடிக்கையை சென்னை மாநகராட்சி எடுத்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை இந்த துவக்க விழா நிகழ்வினை பெருநகரத்துடைய மேயர் பிரியா அவர்களும் இந்த மண்டலக்குழுவின் தலைவர் ஸ்ரீராமலு அவர்களும் இந்த மண்டலத்தினுடைய ஆர்டிசி ரவி அவர்களும் அதேபோல் இந்த மண்டலக்குழுவினுடைய மண்டல அலுவலர் ஃபரிதா பானு அவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் பரிமளம் அவர்களும் ராஜேஷ் ஜெயின் அவர்களும் நம்முடைய நவீன அவர்களும் ஆசாத் அவர்களும் இணைந்து இந்த பணிகளை இன்றைக்கு துவக்கி இருக்கின்றோம். மழை காலத்தை பொறுத்து வெதர்மேனுடைய அறிக்கையை பொறுத்து இந்த பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றோம். வடசென்னையை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய முன்னெடுப்பால் பல்வேறு திட்டப்பணிகள் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணிகளை அனைத்தும் 2025க்குள் நிறைவு பெறுகின்ற பணிகள் என்று ஒரு புறம் அதற்கு அழுத்தம் தருகின்ற பணிகளும் 2025க்குள் அரசாணைகள் பெறப்பட்டு அந்த பணிகளை துவக்குகின்ற பணிகளை மறுபுறமும் தொடர்ந்து வடசென்னை திட்டத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி அறிவித்த அனைத்து திட்டப்பணிகளையும் விரைவுபடுத்துகின்ற பணிகளை சென்னை பெருநகர மாநகராட்சியும் துறை சார்ந்த மின்சாரத்துறை மற்றும் கழிவுநீர் அகற்றல் மற்றும் குடிநீர் வழங்குதல் துறை அதேபோல் நம்முடைய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இப்படி என்று அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த பணிகளை விரைவுபடுத்தி முடிப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைவாக எடுத்து வருகின்றோம். முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த இந்த பணிகள் நிறைவேறுகின்ற பொழுது வடசென்னையின் மக்களுடைய பெருங்கனவான அவருடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வண்ணம் இது அமையும் என்பதை உறுதியோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று இப்போ நம்ம மழைநீர் வடிகால் பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சி சில பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்கிறாரு. ஹைவே துறையை சார்ந்த சில பகுதிகளில் வந்து பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ நேற்று நடந்த சம்பவத்தை குறித்து வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அந்த பணிகள் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலயமா பொதுப்பணித்துறையினால் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த துறையிடம் எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறுகிறதோ ப்ராப்பர் பேரிகேட் பண்ண சொல்லியிருக்கோம். சென்னை மாநகராட்சி சார்பாக பணிகள் நடைபெறக்கூடிய பகுதிகளோ ப்ராப்பராக பேரிகேட் வந்து பண்ணுமாறு அறிவுறுத்தல் கொடுத்துருக்குறோம். உறுப்பினர் நான் விளக்கம் சொல்லும்போது கவனிக்கவில்லை என்று கருதுகிறேன். நம்முடைய வெதர்மேன் அவர்களுடைய அறிக்கையை பொறுத்து இப்பொழுது நாங்கள் துவக்கி இருக்கின்ற பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று தெளிவாக கூறியிருக்கின்றேன். ஆகவே இப்பொழுதெல்லாம் முன்பு போல் அல்லாமல் மழை வருவதை முன்கூட்டியே அறிகின்ற அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது. ஆகவே அதை பொறுத்து இந்த பணிகள் ஆரம்பிக்கப்படும். பொதுவாக சென்னை மாநகராட்சியில் ஒட்டுமொத்தமாக 72 இடங்களில் மிஸ்ஸிங் லிங்க் உள்ள பகுதிகளில் இது போன்ற மழைநீர் வடிகால் அமைக்கின்ற பணி நடக்கின்றது. அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். நேற்று நடந்த சம்பவம் வருத்தத்துக்குரிய சம்பவம் என்றாலும் தொடர்ந்து இதுபோல் எந்த சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையாளருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களும் இதில் அதிக கவனம் செலுத்தி அந்த பணி நடக்கின்ற பகுதிக்கு சுற்றி பாதுகாப்பு
வேலி அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றோம். முழுமையாக அந்த பணிகள் முழுமையடையும் என்று நம்புகிறோம். இதற்கு மேல் இப்படி ஒரு துயர சம்பவம் நடக்காமல் பார்த்து கொள்வதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும். இல்லை, மறு உத்தரவு வரவரை தடை செய்யப்படும் என்பது எப்பொழுதும் பிறப்பிக்கின்ற உத்தரவு. அதில் அத்தியாவசிய பணிகள் என்று வருகின்ற பொழுது அந்த பணிகளுக்கு அனுமதி பெற்ற பிறகு பணிகள் தொடரலாம் என்றும் அதில் இருக்கின்றது.